இப்போ நான் வந்து மேனுவல் ட்ராக்கிங் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் வந்து ட்ராக்கிங் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேமரா சால்விங் பண்ணுவோம். ஜஸ்ட்டு வந்து எப்படி ட்ராக்கிங் பண்ணுறேங்கிறது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். அது வந்து நம்ம இப்போ ஜஸ்ட்டு வந்து இப்போ 7 ட்ராக் வந்து மினிமம் வைக்கணும் இல்லையா, அது எப்படி கிரியேட் பண்ணணும் மட்டும் பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், நியூ ட்ராக் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ரீஜன் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இதையும் ரீஜன் பெருசு பண்ணிக்கிறேன். ரைட், ஸோ இப்போ வந்து நான் லாஸ்ட்டு இதில் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் ப்ளே பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்துக்கலாம். ஓகே, இங்கே வச்சுக்கலாம், தென் மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, ஓகே இப்போ ஒரு ட்ராக் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேனுவல் ட்ராக் இன்னொன்று பண்ணியிருக்கோம். சரி, மொத்தம் இப்போ இதோட 4 ட்ராக் ஆச்சு. ஸோ இது ட்ராக் ஆகட்டும், நெக்ஸ்ட் ட்ராக் வந்து பண்ணலாம். ஸோ இது ட்ராக் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் ட்ராக். இப்போ வந்து நம்ம ட்ராக் பண்ணும்போது டிஸ்டன்ஸில் வந்து 2-3 பாயிண்ட் எடுத்துக்கலாம், க்ளோசஸ்டில் வந்து 2-3 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி வெர்டிக்கல் டைரெக்ஷன்லேயும், இப்போ நம்ம ஹரிசாண்டலாக எடுத்தால் மட்டும் போதாது, வெர்டிக்கல் டைரெக்ஷன்லேயும் நம்மளுக்கு வேணும். அப்போ தான் வந்து எக்ஸ்ஒய் கோஆர்டினேஷன் வந்து நம்ம போட முடியும். இப்போ எக்ஸ்ஒய் கோஆர்டினேஷன் வந்து இப்போது நம்ம மாயாக்கு எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸோட ஆக்சிஸ் வந்து கீழே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இதுதான் வந்து பிளேன் அப்படின்னா, இதில் வந்து எக்ஸோட ஆக்சிஸ் வந்து எக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், தென் ஒய் டைரெக்ஷன் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும், இசட் டைரெக்ஷன் வந்து இந்த டைரெக்ஷனில் பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அப்பெக்டார் வேணும், அதே மாதிரி அப்பெக்டாரும் வேணும், இந்த சைடில் சைடு வெக்டாரும் வேணும். ஸோ அப்பெக்டாருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஹரிசாண்டல் ஃப்ரேம் ஏதாவது வந்து ட்ராக் பண்ணியிருக்கணும், வெர்டிக்கல் ஃப்ரேம் ஏதாவது ட்ராக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வெர்டிக்கலில் இங்கே ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம எங்களுக்கு இங்கே டேட்டா இல்லை. இங்கே பாருங்கள், ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இங்கே இந்த லாஸ்ட் கார்னரில் இருக்குது, இங்கே மேலே பண்ணலாம். ஓகே, இல்லைனா இங்கே பார்த்திங்கன்னா இங்கே 2 ட்ராக் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஹைட் எடுக்கிற மாதிரி இங்கே எடுக்கணும் அப்படின்னா, ஒன்று இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ட்ராக்கிங் பாயிண்ட் வந்துருக்கணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பிளெயினாக இருக்குது, நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஸோ இப்படி ஹைட்டாக வேணும், இந்த ஆங்கிளில் ஒன்று வேணும். ஸோ அதனால் வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது ஒன்று ட்ராக்கிங் பாயிண்ட் வச்சு நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து அதுக்கு இருக்கிற மாதிரி டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த மாதிரி எந்த ட்ராக்கிங் பாயிண்ட்டும் வைக்க தேவையில்லை. பட் ட்ராக்கிங் பாயிண்ட் வச்சு ஷூட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா, அதை வந்து நம்ம மறுபடியும் உட்காந்து அந்த ட்ராக்கிங் பாயிண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும், ரோட்டோ ஒர்க் பண்ணி ரிமூவ் பண்ணணும். அதனால் வந்து ட்ராக்கிங் பாயிண்ட் வச்சும் பண்ணலாம், பட் 2 அடிஷ்னல் ஒர்க் வந்து ஆட் ஆகும். ஆனால் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ராக்கிங் பாயிண்ட் வச்சு தான் ஷூட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து க்ரீன் ஸ்க்ரீன் இல்லைன்னா ப்ளூ ஸ்க்ரீன் வந்து அங்கே போட்டிருப்பாங்க, அதை வச்சு ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ 2 மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வெறும் பிளெயினாக வந்து இந்த மாதிரி ஒரு ஷூட் கிடச்சிது அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற இதுலேயே வந்து டேட்டா எடுத்து நம்ம பண்ணணும். ஸோ ஓகே, நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற ட்ராக்கிங் பாயிண்ட் எடுத்துக்கிறேன், ரைட் கிளிக் நியூ ஸ்க்ரீன்.
ஸோ இங்கே ஒரு ட்ராக்கிங் பாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். நியூ ட்ராக் கொடுத்துட்டு லோ குவாலிட்டின்னு காமிக்கிது. ஸோ அந்த ட்ராக் பாயிண்ட்டு என்னன்னு செக் பண்ணுவோம். ஓகே, ஆக்சுவலாக அதுக்கு எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஒன்று, இந்த ட்ராக் பாயிண்ட் வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த டாட்டுக்கு மேலே இங்கே ஸ்பேஸ் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி வருது. ஸோ என்ன பண்ணலான்னா, இந்த ட்ராக் பாயிண்ட் வந்து நான் டெலீட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டெலீட் ட்ராக் பாயிண்ட், வேறு ட்ராக் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ட்ராக் பாயிண்ட் இருக்குது. ஓகே, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் பாயிண்ட் வந்து இதை விட்டு வெளியே போயிடுச்சு. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு பேக் வேர் மட்டும் அமுத்திக்கணும். ஓகே, பாயிண்ட் லீவிங் த இமேஜ் ரைட். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பை டைரக்ஷனில் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வெளியே போனங்காட்டி அதை எடுத்துக்க மாட்டேது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதான் ப்ராப்ளம். நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இருக்க ட்ராக் பாயிண்ட்டையும் நம்ம ட்ராக் பண்ணலாம். ஸோ 1, 2, 3, 5 ட்ராக் தான் பண்ணியிருக்கோம். ஒரு சில ட்ராக் பண்ணிக்கலாம். இது ட்ராக் பாயிண்ட்டா? இல்லை, இந்த ட்ராக் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ரைட், இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரேமில் வச்சுட்டு ஓகே. Then move.
ட்ராக் பாயிண்ட் வந்து எப்போவுமே ஒரு டாட் மாதிரி தான் இருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. டாட் மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கொயர் பாக்ஸாக இருக்கலாம். ஓகே, பை டைரக்ஷனல். ஓகே, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வைக்கும்போது இங்கே வச்சுருக்கேன், ஆக்சுவலாக அடுத்ததில் இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இதுவும் லோன் காமிக்குது. ஓகே, ஏன்னா அது ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து வேறு பாயிண்டில் வச்சிட்டேன் நான். இதை மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஸோ அடுத்த டாட்டில் இது கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போது டைரக்ஷன் கொடுப்போம். அப்போ லோ, ரைட். ஓகே, ஸோ லோ வேல்யூ தான் காமிக்குது. எனக்கு வந்து இங்கே ஒவ்வொன்றுக்கும் டாட் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, லேட்டாகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் வந்து நான் போடுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் எப்படி பண்ணுறதுங்கிறது வந்து அடுத்ததில் பார்ப்போம்.